வெல்கம் டு மை சேனல். எங்கள் தோட்டத்தில் வந்து நிறைய பூக்கள்லாம் பூக்குது பாருங்கள். இது சம்பங்கி பூ, இது வந்து ஜினியா. நான் வந்து டெய்லி பூக்கிற பூலாம் பறித்து மல்லிகைப்பூவாக இருந்தால் ஒரு பாக்ஸில் போட்டு பெட்ரூமில் ஹால்லெலாம் வைப்பேன். அதே மாதிரி இந்த அழகான பூக்கள் எல்லாம் என்ன செய்யறதுனா, அப்படியே வந்து வாசலில் வச்சு காலையில் பறித்து வச்சுட்டா அது ஈவினிங் வரலாம் அழகாக இருக்கும். டேபிள் மேலே வச்சிடுறது, இல்லாட்டி கிச்சன் டேபிள், இல்லாட்டி ஹாலில் பெட்ரூம், இந்த இடத்துலலாம் டெக்கரேஷனுக்காக வச்சுருவேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ஜினியா, அது வந்து ஒயிட் சம்பங்கி. ஒயிட் சம்பங்கி வந்து ஒரு ஸ்டிக்கில் வந்து நம்ம கோத்து நல்லா அழகாக பண்ணலாம். ஜினியா, இது அடுக்கு ஜினியா. இப்போ இதை தூக்கி போடாமல் இதை எடுத்து வச்சிட்டோம்னா விதைக்கும் யூஸ் ஆகிடும். இந்த ஜினியா வந்து விதைக்கு யூஸ் ஆகிடும். சம்பங்கி வந்து நல்ல வாசமாக இருக்கக்கூடியது, அதனால் வீட்டில் வந்து அங்கங்கே வச்சோம்னா கொஞ்சம் நல்ல வாசம் வரும் வீட்டுக்கு, நல்ல ஃப்ரெஷ் ஏர் ஃப்ரெஷ்னர் மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறது. மல்லிகைப்பூ, இந்த பூ, நிறையவே தோட்டத்தில் இருக்கிற வாசமுள்ள பூக்களையெல்லாம் கொண்டு வந்து பறித்து இந்த மாதிரி அழகுக்காக வைக்கிறது, வாசத்துக்காக வைக்கிறது. பாருங்கள், இது சாமந்திப்பூ. சாமந்திப்பூ ப்ளஸ் இது வந்து ஒயிட் சம்பங்கி. சம்பங்கியை வந்து குச்சியில் கோத்து அதை இது பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பூக்கள் கிடச்சிச்சின்னா, பூக்கள் எல்லார் வீட்லேயுமே மோஸ்ட்லி இப்போல்லாம் இருக்குது. ஸோ வந்து நம்ம இந்த மாதிரி டைம்